இங்கிருந்து டவுன் ஹால் எஸ்பி ரோடு போகிற வரைக்கும் வழிநெடுகில் இருக்கிற சில இடங்களையும் சில பில்டிங்லேருந்து கவர் பண்ணிட்டு போகலாம். இங்கே பாருங்க, ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 40 to 50 ஃப்ளோர் இருக்கக்கூடிய பில்டிங் போல் தெரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் இருக்குது, அது என்னன்னு தெரியல. மரங்கள்லாம் வந்து மறைச்சிட்டு இருக்குது, என்னன்னு பார்ப்போம். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து மரங்கள் வந்து அதிகமாக இருக்கும், அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து கார்டன் சிட்டின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலோட மெயின் கேட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா விசால் மெகா மார்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் இங்கே வந்து அதிகமாக வந்து எதிர்பார்க்கலாம். அதனால் இங்கே குளிர்ச்சித்தன்மையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது, என்னென்னு தெரியல, பெரிய கட்டடம். அடுத்ததாக ஒரு மரம் வந்துருச்சு குறுக்கால். இது என்னென்ன பார்த்துருவோம், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோண்டாய் ஷோரூம். அது வந்து பெரிய ஷோரூமாக இருக்கும் போல தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிற பில்டிங் தான். அது பக்கத்தில் போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியோட இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தாண்டி ஃபாஸ்ட்ராக்கோட இது இருக்குது, தனுஷ்க் இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய இது பில்டிங்கெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 20 to 25 ஃப்ளோர் கொண்ட ஒரு பெரிய பில்டிங் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது, என்னன்னு தெரியல. இப்போ வந்து பஸ் வந்து சுரங்கப்பாதை வழியாக போயிட்டுருக்கு. அது தாண்டிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. இது எவ்வளோ இருக்கும் பாருங்கள், உங்களை நீங்களே வந்து கணக்கு பண்ணுங்கள். எவ்வளோ பெருசாக இருக்கேன்னுட்டு, எவ்வளோ ஃப்ளோரன்ட்டு என்னால் கரெக்டாக சொல்ல முடியலை. கிட்டத்தட்ட ஒரு 25 ஃப்ளோர் அதிகம் இருக்கலாம். ஓகே, இருக்கும். இதனோட பேர் பாருங்கள் என்னன்னுட்டு. ஓகே, அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக வந்துட்டு லால்பாக் பகுதிக்கு வந்துட்டோம். இது வந்து ரெண்டாவது கேட்டா மூணாவது கேட்டா தெரியல. முதல் கேட் வந்து முன்னாடி இருக்குது. இது வந்து லால்பாக்கோட காம்பவுண்ட் சுவர் தான். இதை தாண்டி போனோம்னா தான் வந்து மெயின் கேட் வரும். இப்போ பாருங்கள், மெயின் கேட் வந்துருச்சு. இதுதான் மெயின் கேட். இங்கே தான் நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்து உள்ளே போகணும். இது வந்து பெரிய ஒரு பார்க் தான். உங்கள் டைம் கிடச்சா உள்ளே போயிட்டு பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து மினர்வா சர்க்கிளை நோக்கி போயிட்டுருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா மினர்வா சர்க்கிள். இதிலேருந்து நம்ம ரைட் எடுத்து தான் டவுன் ஹால் போயிட்டுருக்கோம். இந்த டவுன் ஹால் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான கார் அக்சசரி ஏதாவது தேவைப்பட்டால் இங்கே வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். எல்லா விதமான அக்சசரி வந்து காருக்கு உண்டானதெல்லாம் கிடைக்கும். காருக்கு உண்டான சர்வீஸும் இங்கே பண்ணுறாங்க. ஏதாவது மாற்றணுன்னாலும் நீங்கள் ஏசியாக வந்து மாற்றிக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காருக்கு உண்டான செக்ஷன் தான். இதை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ வீலருக்கு உண்டான செக்ஷனும் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டூ வீலருக்கு உண்டான அக்சசரிஸ் எல்லாம் வந்து வாங்கலாம் ஒரு குறைவான ரேட்டில். ஆன்லைனில் கிடைக்கிறத விட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதி அளவு ரேட்டு தான் அந்த இடத்துல இருக்கும். நான் உள்ளே போயிருக்கேன், வேறு வண்டிக்கெல்லாம் வாங்கும்போது வாங்கியிருக்கேன். விலை வந்து குறைவாக தான் இருக்கும். டூ வீலருக்கு உண்டான எல்லா ஸ்பேரும் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கும். இதை தாண்டி போனீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு டவுன் ஹால் வரும். நம்ம டவுன் ஹாலில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம எஸ்பி ரோடுக்கு போயிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டவுன் ஹால். நான் முன்னாடி தேடி பாருங்கள், அந்த பில்டிங் தான் டவுன் ஹால். அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் வந்து டவுன் ஹால்ன்னு இருக்குது. இங்கேருந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் தேர்தல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் போனால் எஸ்பி ரோடு. ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு வந்துட்டு கேஆர் ரோடுக்காக போயிட்டுருக்கோம். நம்ம வந்து ரோடு கிராஸ் பண்ணுறது வந்து கஷ்டம், அதனால் வந்து அந்த பக்கம் இருக்க சுரங்கப்பாதை வழியாக நம்ம போகலாம். இங்கே இருக்குது பாருங்கள், வந்து சுரங்கப்பாதை அங்கே தெரியுது பாருங்கள். இது வழியாக தான் நம்ம வந்து இறங்கி அந்த பக்கம் போய் ஆகணும். இங்கே வந்து போலீஸ் பாதுகாப்பெல்லாம் போட்டிருக்காங்க, போர்டும் போட்டிருக்காங்க பாருங்கள். போலீஸ் பாதுகாப்பு இருக்கான்னு சொல்லிவிட்டு. ஸோ பாருங்கள், போலீஸும் உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. லேடிஸ் போலீஸ் தான் நினைக்கிறேன். இங்கே அதை தாண்டி நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். சுரங்கப்பாதையில் வந்து இப்போ எதுவும் கூட்டமே இல்லை. இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடு போனால் கேஆர் மேட்கு, ரைட் சைடில் போனீங்கன்னா டவுன் ஹால். நம்ம வந்து லெஃப்ட் சைடு தான் போக போகிறோம். லெஃப்ட் சைடில் வந்து படிக்கட்டை ஏறி மேலே போக போகிறோம். மேலே போகணும், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டோர கடைகள் தான் இருக்குது, சின்ன சின்ன கடைகள். இதை தாண்டி பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து கேர் மார்க்கெட். நம்ம ரைட்டில் போனால் தான் எஸ்பி ரோடு. இப்போ ரைட்டு எடுத்துக்காங்க. ரைட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் தெரியுது பாருங்க, கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் எஸ்பி ரோடு. ஒரு 250 meters வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தமிழ்நாடு வண்டி ஒன்று ஏதோ போகுது. தமிழ்நாடு வண்டி, சேலம் வண்டி ஏதோ, பெங்களூர் சேலம். இது வழியாக வந்து சேட்டலைட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றதெல்லாம் இது வழியாக போகும். இது பார்த்திங்கன்னா இதுதான் எஸ்பி ரோட என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடக கொடி வந்து பறந்துட்டுருக்கு. இதை தாண்டி தான் உள்ளே போகணும், ரோட்டை கிராஸ் பண்ணலாம்.
ரோட்டை கிராஸ் பண்ணலாம், வண்டி போயிட்டே இருக்குது, இதை தாண்டி தான் உள்ளே போகணும். ஓகே, கிராஸ் பண்ணுவோம். ஓகே, கிராஸ் பண்ணியாச்சு ரோட்டை. இதுதான் எஸ்பி ரோடு என்ட்ரன்ஸ் பாயிண்ட். ஓரளவுக்கு என்ட்ரன்ஸ் பாயிண்ட் வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் பாயிண்டில் முதல்ல ஸ்டார்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப் சிஸ்டம் கம்ப்யூட்டர் இதுக்கு உண்டான இடம்தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறதோ இல்லை டெஸ்க்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறதோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து மலிவான விலையில் வந்து வாங்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது லேப்டாப்புக்கு உண்டான அக்சஸ் ஏதாவது பேட்ரி மவுஸு ப்ரிண்டர் சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து செப்பரேட்டாக நீங்கள் வாங்கி அசம்பிள் பண்ணுறாலும் இங்கே வந்து குறைஞ்ச ரேட்டுக்கு வந்து வாங்கலாம். தனித்தனியாக வந்து வாங்கி எடுத்துக்கலாம். நீங்கள் சிபியு தனியாக மானிட்டர் தனியாக இது எல்லாமே தனித்தனியாகவும் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு பேசி வாங்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து விலையை வந்து குறைச்சி வாங்கலாம். அதுதான் இந்த இடத்துல இருக்கிற மெயின் பாயிண்ட்டு. ஸோ மற்ற இடத்துல நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து விலை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக எதிர்பார்க்கலாம். அதனால் நீங்கள் வாங்குகிற திறமையை பொறுத்து. இந்த பாருங்கெல்லாம் இருக்குது, நிறையா சிஸ்டம் கிடையாது. அதுக்கப்புறம் சிசிடிவி, அப்புறம் கேமராஸ் எல்லாம் வாங்கலாம். ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் அங்கே கடையும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, ஹோம் தேட்டர்ஸ், மியூசிக் பிளேயர், இந்த மாதிரி ஐட்டம் வந்து இந்த இடத்துல அதிகமாக கிடைக்கும். நீங்கள் செக்யூரிட்டி கேமரா அந்த மாதிரி ஐட்டம் வாங்குறதாலும் இந்த இடத்துல வந்து ஒரு மலிவான விலைக்கு வாங்கிடலாம். லைட்டிங் செக்ஷன் ஒரு ரெண்டு கடை தான் இருக்குது. இதுக்கு வந்து வேறு இடத்துல வந்து லைட்டிங் வந்து அதிகமாக கிடைக்குது. அந்த இடம் வந்து இன்னொரு நாளைக்கு போய் நம்ம வந்து கவர் பண்ணுவோம் உங்களுக்கு தேவைப்பட்டால். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற கொஞ்சம் தூரத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கடை தான். எல்லாமே வந்து ஈஸியாக வந்து வாங்கலாம். சர்வீஸும் இருக்குது, மொபைல் சர்வீஸு, சிஸ்டம் உள்ள ப்ராப்ளம் இருந்தால் அந்த சர்வீஸும் இருக்குது. மொபைலுக்கு உண்டான அக்சஸரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கார்டு அது எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ரேட்டில் வந்து இங்கே வந்து வாங்கலாம். நீங்கள் நீங்கள் வந்து பொதுவாக இங்கே ஹோல்சேலாக கிடைக்குது, அதனால் வந்து வாங்கிட்டு நீங்கள் ஏதாவது ஷாப் வந்து ஆரம்பிக்கிறீங்களாம் இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம். அதனால் விலை குறைவாக கிடைக்கிற இடம் தான். அப்படி சுற்றி பார்த்துட்டாங்க. வேறு என்ன இருக்குது, இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் செக்ஷன் வந்து ஆரம்பிக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேருக்கு உண்டான இடம் வந்து ஆரம்பிக்குது. நம்ம மூணு நாள் கவர் பண்ணிவிட்டு அப்படியே முன்னேறி செல்வோம். எல்லா கடையும் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு தோணுது. நான் வந்து கடைக்குள்ளே போகலை, கடைக்குள்ளே போனால் ஒரு கடை ரெண்டு கடை தான் பார்க்க முடியும். நம்ம வந்து முதல்ல வந்துட்டு எல்லா இடம் கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாளைக்கு வந்துட்டு தேவைப்பட்டால் கடைக்குள்ளே போயிட்டு நம்ம விசாரிக்கலாம். அதனால தான் இப்படி கவர் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது எல்லாமே வந்து காட்ட முடியும். கடைக்குள்ளே போயிட்டோம்னா வந்து ஒன்றே தான் காட்ட முடியும். அதனால் வந்து முதல்ல வந்து வெளியே வந்து கவர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளெல்லாம் போனால் நிறைய கடை இருக்குது. நான் வந்து மெயின் ரோடில் மட்டும் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ வந்து எலக்ட்ரானிக் செக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் வந்து வாங்கலாம். உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸு எல்லாமே காம்பவுண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது இப்போ காம்பவுண்ட்ஸ் தேவைப்பட்டால் அந்த வேல்யூ எல்லாம் எழுதி ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணி எடுத்துக்காங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது இமேஜ் இருந்தால் ஃபோட்டோ எடுத்துக்காங்க, அதை நீங்கள் காட்டி இந்த இடத்துல வந்து ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். விலை அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். இங்கே எங்கேயும் தேடி பார்த்து கிடைக்காத காம்பவுண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிடைக்கும். நான் பெரும்பாலும் பார்த்தா இந்த இடத்துல தான் வந்து வாங்கிட்டு போவேன். விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் எல்லா இதுலையும் கிடைக்கும். மொபைல் சர்வீஸ் எல்லாம் பாரு, ரோட்டு வரமே உட்காந்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை மொபைல் இருந்தால் கொடுத்து ரெடி பண்ணலாம். இந்த இடம்லாம் பாருங்கள், எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் கடை தான். இந்த இதெல்லாம் காம்பவுண்ட் பாருங்கள், சுவாசிக் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் சந்தன் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் இப்போதைக்கு இங்கே என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு சீல்டு லெட் ஆசிட் பேட்டரி வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஜிப்ரானிக்ஸ் பிராண்டோட பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 7.2 AH பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா வந்து பார்கோடோடு கொடுத்துருக்காங்க, 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பிரச்சனைனா மாற்றலாம். அதுக்கப்புறம் சில காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். இது பாருங்கள், இது எல்லாமே சேர்ந்து ஒரு 150 ரூபா தான் செலவாச்சு. நான் வந்து வேல்யூவெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் எழுதி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த வேல்யூ கொடுத்துட்டு இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் அந்த மாதிரி வேல்யூ வந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து 5 IC வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 7805 IC. இது வந்து 12 வோல்ட்டில் இருந்துட்டு 5 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதனால் 7805 IC வாங்கியிருக்கேன், எனக்கு தேவைப்பட்டது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து 7809 IC, இது வந்து 12 வோல்ட்லேருந்து 9 வோல்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம், ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். 9 வோல்ட்னா எக்ஸாக்டாக 9 வோல்ட்டு 5 வோல்ட் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம், அதனால் இந்த ஐசி வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஐசி, ஹோம் தேட்டருக்காக தேவைப்பட்டது, ஹோம் தேட்டர் ஆல்ரெடி ஒன்று போயிருக்கேன், அதனால் இந்த ஐசி வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 25 ரூபா அந்த ஐசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் எல்லாம் வாங்கியிருந்தேன், இது வேல்யூவும் பார்த்தா ஃபஸ்ட்டு எழுதியாச்சு, அதனால் கொடுத்து வாங்கிட்டேன். இது ஒவ்வொரு ரெசிஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தான், எல்லா விதமான ரெசிஸ்டரும் நீங்கள் வேல்யூ எழுதி கொண்டாங்க எல்லாமே கிடைக்கும், இந்த இடத்துல 1 ரூபா ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எல்இடி வாங்கியிருந்தேன், இது கொஞ்சம் தேவைப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி எல்இடி, கலர் மாறி மாறி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி, இதுவும் இருக்குது நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 750 ரூபா, ஒன்று ரெண்டு சேர்த்து வந்து 1500 ரூபா ஆச்சு, கீழே காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா 150 ரூபா ஆச்சு, அவ்வளோதான் அவ்வளோதான். அடுத்தது வந்து வீடியோ நம்ம தொடரலாம். இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னென்ன கடை இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு லைட்டிங் கடை வந்து ஆரம்பிக்குது, லைட்டு ஃபேனு, இங்கே ஒரு எல்இடி லைட்டெல்லாம் ஆன் ஆகிட்டுருக்கு, இது கடை இருக்குது. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வந்து ஆம்ப்ளிஃபயர் கடை இங்கே ஒன்று இருக்குது, சவுண்ட் சிஸ்டம், இங்கே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை இருக்குது பாருங்கள் இந்த பக்கம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு என்ன கடை, இங்கே ஒரு குட்டி ஒன்று லைட்டு கடை, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சந்தன் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து போர்டு ஏதாவது தேவைப்பட்டாலும் இந்த இடத்துல வாங்கலாம். உங்களுக்கு டிவிக்கு உண்டான எல்இடி டிவிக்கு உண்டான போர்ட்ஸு, சரி மியூசிக் பிளேயருக்கு உண்டான போர்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் கடை இருக்குது இந்த பக்கம். ஓகே, அடுத்தது அப்படி பார்ப்போம் வேறு என்ன கடை, யூபிஎஸ் எல்லாம் கிடைக்கிற கடை ஒன்று இருக்குங்க பாருங்கள், இது ஒரு பெரிய ஹார்ட்வேர் கடை இந்த பக்கம். வேறு என்ன, இங்கே பாருங்கள் ஏதோ ஒன்று கடை இருக்குது, பைப்ஸ் ஐட்டமெல்லாம் இங்கே கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்வேர் இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஹார்ட்வேர் கடைங்கெல்லாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேருக்கு உண்டான எல்லாம் வந்து பார்த்து ஓஸ் அப்புறம் ஒயர்ஸு எல்லாமே வந்து டூல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். உங்களுக்கு எந்த விதமான டூல்ஸ் தேவைப்படுதோ அந்த டூல்ஸ் ஐட்டம் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு பாருங்கள், இங்கே கம்ப்ரெஸர் அப்புறம் கார் வாஷர் ஏர் கம்ப்ரெஸர் அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படியே பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு எந்த பொருட்கள் தேவைப்படுதோ அது சம்மந்தப்பட்ட கடை வந்து தென்படுதான்னு பாருங்கள். இது வந்து டூல்ஸுக்கு உண்டான கடைங்க தான் எல்லாமே வந்து ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் ஸ்பேனர் எல்லாம் கிடைக்கக்கூடிய கடைங்கெல்லாம் பாருங்க இருக்குது, எல்லாத்தையும் ஸ்பேனர் வந்து போட்டிருக்காங்க. அடுத்த பார்த்திங்க எல்லாமே வந்து ஹார்ட்வேர் தான் இங்கே பாருங்கள். அடுத்ததாக போயிட்டு பார்த்துட்டே இருப்போம் வேறு என்னென்ன கடைங்கெல்லாம் வருதுன்னுட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கடை வருது, செயின் அப்புறம் கிளாம்பு இந்த மாதிரி ஐட்டம் உண்டான கடை இங்கே பாருங்கள் இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து கட்டர் மிஷின், வுட் கட்டர், மெட்டல் கட்டர், அப்புறம் வந்து ட்ரில்லிங் மிஷின், அப்புறம் கிரைண்டிங் மிஷின் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீலுக்கு உண்டான ஸ்பேரெல்லாம் வந்து கிடைக்கிது. உங்களுக்கு எந்த விதமான மிஷின் வந்தாலும் இந்த இடத்துல வந்து வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, டெக்ஸ்மோட போர்வெல் பம்ப்பும் இந்த இடத்துல இருக்குது, வாட்டர் பம்ப்பும் நார்மலாகவும் இருக்குது, கிணத்துக்கெல்லாம் போட வேண்டிய பம்ப்பும் இருக்குது. இந்த பாருங்கள் உள்ளே போயிட்டே இருக்கு ஒன்றும் லென்த்தாக இந்த அந்த சைடில். அப்புறம் வந்து சேஃப்டி ஷூஸு ஜாக்கெட்டு எல்லாமே வந்து இந்த இடத்துல சேஃப்டி ஐட்டமெல்லாம் வர இந்த கடையில் கிடைக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு என்ன கடை வருதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓஸ் ஒயர்ஸு போர்வெல் கொண்டான ஒயர்ஸ் எல்லாம் கிடைக்குது பாருங்கள். இங்கே வந்து வீல்ஸு டில்லரு டிராக்டர் இந்த மாதிரி கொண்டான வீல்ஸு அப்புறம் வந்து சேஃப்டி கார்டு ஐட்டமும் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. இங்கே பாருங்கள் மிஷின், கட்டர் மிஷின் எல்லாம் இருக்குது பாருங்கள், கட்டர் மிஷின், ட்ரில்லிங் மிஷின், அப்புறம் ஏர் கம்ப்ரெஸர், கார் வாஷர், டூ வீலர் வாஷ் பண்ணுற மிஷின் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டன்ஸ் உண்டான மெட்டீரியலும் பாருங்கள் கிடைக்குது உங்களுக்கு. அதுக்கு அடுத்ததாக போனால் ஏர் பைப்ஸ் இந்த இடத்துல வந்து கிடைக்குது, ஓசஸ்ஸு. நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா எல்லாம் பாருங்க ஹார்ட்வேர் வந்துகிட்டே இருக்கு, ஓஸ் ஐட்டம் எல்லாம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது போல். ஓசஸ் வீட்டுக்கு தேவையான தண்ணி எடுத்துகிட்டு போகிற ஓசு, அப்புறம் உங்களுக்கு வந்து வயலுக்கு ஏதாவது தேவைப்பட்ட அந்த ஓசு, எல்லா விதமான ஓசும் கிடைக்கிது இந்த இடத்துல. டூல்ஸ் கட்டர் ஐட்டமெல்லாம் ஏகப்பட்ட கடைங்க இருக்குது பாருங்கள், வந்துகிட்டே இருக்கு லைனாக வந்துட்டுருக்கு.
அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான சிங்க்கு, அதுக்கப்புறம் டேபு, வாட்டர் டேபு, ஷவரு, இதெல்லாமே பாருங்கள் இந்த கடையில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செயின் கடை வந்து ஆரம்பிச்சிருச்சு. இது பாருங்கள் உள்ளெல்லாம் இருக்குது, இன்னும் வீல் கடையெல்லாம் இருக்குது, வீல்ஸு. அதுக்கப்புறம் என்ன கடைன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா என்ன கடைன்னு தெரியலையா. இது பார்த்தீங்கன்னா ஓஸ் ஓஸ் ஐட்டம் பல்காக இருக்குது. அதான் இப்போ ஏகப்பட்ட கடை இருக்குது, ஓஸ் ஐட்டம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது இந்த இடத்துல. இன்னும் உள்ளர போய் பார்த்தீங்கன்னா நிறைய கடைக்கு, நான் மெயின் ரோடு மட்டும் தான் கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதனால் மெயின் ரோடுக்கு தான் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் இந்த சந்தில்லாம் போனேன், ஏகப்பட்ட கடை இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கடை இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து பேக்கேஜுக்கு உண்டான கடை போல் தெரியுது. பப்பிள் ஷீட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்குது. இது பார்த்து கயிறுக்கு உண்டான ஐட்டம்ங்கிறது கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா என்ன வீல்ஸ், எஸ் ட்ராலி இந்த மாதிரி வீலுக்கு தான், வீலுக்கு கண்டாரு. இது பார்த்திங்கன்னா வீட்டுக்குண்டான டோருக்கு உண்டான ஐட்டமெல்லாம் இங்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன பைப்ஸ் ஐட்டம், பிவிசி பைப் ஐட்டம், சின்டெக்ஸ் டேங்க் இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் அது வீட்டுக்குள்ளான சிங்கெல்லாம் பாருங்க இந்த கடையில் கிடைக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு என்ன கடை, எல்லாம் இதெல்லாம் வீட்டுக்குள்ளான ஐட்டம். இப்போ தான் டோர் ஹேண்டில் எல்லாம் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா செயின் அண்டு கிளாம்பு, வீல்ஸு, வேறு என்ன மெஸ்ஸு, கட்டிடம் கட்டத்துக்கு தேவைப்படுற மெஸ் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்குது. இதுக்கடுத்து இங்கே பாருங்கள் இது பேக்கேஜ் ஐட்டம் போல தேர்தான் பப்பல் ஷீட் பேக்கேஜிங். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது என்ன, இது ஒரு ஹார்ட்வேர் கடை, எல்லாமே ஹார்ட்வேர் தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா பஜ்ஜி கடைன்னு வச்சுருக்காங்க போல தெரியுது. சரி நெக்ஸ்ட்டு எல்லாம் பாருங்கள், எல்லாம் பாருங்கள் எல்லாம். இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஏதோ ஒன்று ஆட்டோ போயிட்டுருக்கு பாருங்கள். இது மாம்பழம் கடை வந்து சின்னதாக இருக்குது, நல்லா தள்ளு வண்டியில் தான் எடுத்து போகிறாங்கலாம். அது பாருங்க பைப் ஐட்டம் இங்கே போட்டதாக இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் எல்லாம் ஓஸ் ஐட்டம், எல்லாம் ஹார்ட்வேர் ஐட்டம். அடுத்து இதெல்லாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் கடை கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு சைடில். இல்லை கடை லீவாக என்னென்னு தெரியல, அந்த பக்கம் மூடி இருக்குது. நல்லா ஏர் ஓசஸ் இது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓஸ் ஐட்டம், ஒயர் ஐட்டம் எல்லாம் இந்த கடையும் தான் இருக்குது. பிவிசி ஐட்டம் போல் தெரியுது. ஓஸ் எல்லாம் ஏகப்பட்டதாக இருக்கிற ஓகே, இந்த லைனில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கடைங்க. ஓகே வேறு இடம் பார்ப்போம். ஓகே இது பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பெரிய பெரிய பைப் லைன் பார்த்தோன்னா பம்ப்ஸு, பைப்ஸு எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது. வந்து வாட்டர் பம்ப்பு. இது பார்த்தீங்கன்னா இது என்ன கடை, பிளாஸ்டிக் ஐட்டம். இப்போ கம்ப்ரெஸர்லாம் பாருங்கள் ஏகப்பட்டதை நிறுத்தி வச்சுருக்காங்க, ஏர் கம்ப்ரெஸர். நல்லா ஓஸ் ஐட்டம் தான் எல்லாமே இந்த பக்கம். ஒயர் ஐட்டம், நல்லா ஓஸ், ஒயர் கட்டர், இந்த மாதிரி ஹார்ட்வேர் ஐட்டம் எது தேவைப்பட்டாலும் இந்த இடத்துல வந்து தாராளமாக வந்து பர்ச்சேசிங் பண்ணலாம். எல்லா விதமான பொருளும் வந்து எல்லாம் கிடைக்கிது தான், நம்ம ஒரே இடத்துல வந்து நம்ம வாங்கிட்டு போயிடலாம்.
அங்கங்கே சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இது லைட்டிங் கடங்க ஒன்று இருக்குது. இது ஒரு மூலையில் சோலார் கடை ஒன்று இருக்குது பாருங்கள், சோலார் பேனல், லூமினன் சோலார் பேனல்ன்ற கடை இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு கடை தான். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இது போன்ற வீடியோக்களுக்கு வந்து சூரியன் டெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சூரியன் டெக்.